குட் மார்னிங் டூ ஆல் டுடே டாபிக் எக்கனாமிக் டெஃபினிஷன்ஸ் எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரையிலும் எந்த ஒரு கான்செப்டு ஒரு எக்கனாமிக்ஸை சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்டுக்கான சில இலக்கணங்கள் கொடுத்துருப்பாங்க டெஃபினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பெரிய கான்செப்டை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக அதுக்கு ஒரு ஷார்ட்டான சில விளக்கங்களை கொடுத்துருப்பாங்க அதுக்கு பேர் தான் நம்ம சொல்கிறோம் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பெரிய கருத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு மிக சிறிய அளவில் ஒரு வரைவிலக்கணத்தை கொடுக்கறதுக்கு பிறகு தான் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை நிறைய எக்கனாமிக்ஸு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லெவன்த்து புக்கில் ஒரு ஃபோர் எக்கனாமிக்ஸுடைய டெஃபினிஷன் தான் நமக்கான இம்பார்ட்டன்ஸாக கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித்துடைய வெல்த் டெஃபினிஷன் ஆடம் ஸ்மித் அப்படின்னா யார் எக்கனாமிக்ஸில் மிக முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஆடம் ஸ்மித் அப்படின்னு சொல்கிறோம் த ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறேன் ஏன் அவர் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன்த் சென்ச்சுரியில் எக்கனாமிக்ஸுடைய குரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக இவர் கொடுத்த நிறைய கருத்துக்கள் தான் எல்லோருக்கும் ஏற்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருந்தது அது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு அனைவரும் அதை ஏற்றுக்கிட்டாங்க இவர் சொன்ன நிறைய கருத்துக்கள் பொதுவானதாக இருந்தது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்ததுனால இவருடைய கருத்துக்களை அவங்க பொதுவாக எல்லா நாடுகளும் இதை ஏற்றுக்கிட்டாங்க அதனால தான் இவர் என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தினா ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைவருக்கும் பொதுவானதாகவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்ததுனால தான் இவர் என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தினா இவருடைய பங்களிப்பு எக்கனாமிக்ஸுடைய குரோத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு அதனால தான் இவரை என்னவா எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தினா ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்தின் தந்தையாக இவரை ஏற்றுக்கிட்டு அதனால தான் இவர் என்ன சொல்லலாம் எக்கனாமிக்ஸுடைய ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்மித் வெல்த் டெஃபினிஷன் ரெப்ரெஸ்டிங் த கிளாசிக்கல் ஏரா இந்த ஸ்மித் அப்படின்ற ஆல்டம் ஸ்மித் அப்படின்ற எக்கனாமிக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெல்த் டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்ன ஒரு எக்கனாமிக்ஸில் எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரணும் வெல்த் அப்படின்னா சொத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க செல்வம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நாட்டில் மக்கள் வந்து எதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணுன்னா செல்வத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி செல்வத்துக்கு நம்ம அதிக அளவில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா வெல்த்துன்னு ஒரு டெஃபினிஷனை கொடுக்குறாரு செகண்ட் ஒன் மார்ஷல் அப்படின்ற ஒரு எக்கனாமிக்ஸ்ட் மார்ஷல் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு எக்கனாமிக் ஒரு நாட்டோடய வளர்ச்சி ஏற்படணும்னா எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு பகுதி வளரணுன்னா அதுக்கு எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்ஃபேருக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரணும் அப்படின்னு சொல்கிறார் வெல்ஃபேர் அப்படின்னா என்னென்னா நலம் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய நலனுக்காக தான் ஒரு கவர்மெண்ட்டு அதிக அளவில் முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ்ட் ஆடம் ஸ்மித் அப்படின்றவர் ஒன்லி ஒன் கிளாசிக்கல் எக்கனாமிக்ட் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ்ட் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொன்மை பொருளாதார அறிஞர்கள் மிகவும் பழமை வாய்ந்த பொருளாதார அறிஞர்களுக்கு பேர் தான் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மார்ஷல் அப்படின்றவர் எதற்கு இம்பார்ட்டன்ஸ் தராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் மக்களுடைய நலனுக்கு தான் அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினிஷனை கொடுக்குறாரு இவர் நியூ கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ்ட் அதனால் இவர் என்ன சொன்னால் தேர்ட் ஒன் ராபின்ஸ் லைனல் ராபின்ஸ் இவரோடய ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைனல் ராபின்ஸ் இவர் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு அந்த டெஃபினேஷன் பேர் என்ன ஸ்க் ஸ்கேர் சிட்டி டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லுவார் ஸ்கேர் சிட்டி அப்படின்னா என்னென்னா பற்றாக்குறை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் அப்படின்றது இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய வளங்கள் அப்படின்றது என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேர் சிட்டியாக இருக்குது பற்றாக்குறையான வளங்கள் இருக்குது அந்த பற்றாக்குறையான வளங்களை வச்சுக்கிட்டு நாம் அதை முழுமையாக பயன்படுத்தி அதன் மூலமாக ஒரு நாட்டுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னா கிடைப்பருமை அப்படின்னு சொல்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய வளங்கள் அப்படின்றது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பற்றாக்குறையாக இருக்குது அந்த பற்றாக்குறையான வளங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணணும் இன்னொரு வளங்களை நம்மளே உரு உருவாக்கணும் அதன் மூலமாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தினா ஒரு நாட்டுடைய க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார் நெக்ஸ்ட் ஒன் இவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஏஜ் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய பொருளாதாரவாதி புதிய பொருளாதார அறிஞர் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் சாமுவேல்சன் சாமுவேல்சன் அப்படின்றது குரோத் டெஃபினிஷன் ஒரு நாட்டில் குரோத் அதிக அளவில் இன்க்ரீஸ் பண்ணணும் வளர்ச்சி இலக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா துறைகளையும் என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணணும் எல்லா துறைகளையும் வளர்ச்சி அடைய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இவருடைய பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஏஜ் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நவீன பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தற்கால பொருளாதார அறிஞர் அப்படின்னு சொல்லலாம் யார் அப்படின்னா சாமு வில்சன் குரோத் டெஃபினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வளர்ச்சி இலக்கணம் ஒரு நாடு எப்பவுமே வளர்ச்சி பாதி நோக்கி மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு வெல்த் டெஃபினிஷன் ஆடம் ஸ்மித் த ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இவருடைய பீரியட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா

அண்ட் என்கொயரி இன் நேச்சர் அண்டு காசஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன் அப்படின்ற ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணுறாரு புக்கை பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிக அளவில் எதற்கு இம்பார்ட்டன்ஸ் தரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஆஃப் வெல்த் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய செல்வங்களுக்கு தான் நம்ம அதிக அளவில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சொத்துக்களுக்கு தான் நம்ம அதிக அளவில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் டிஃபைன்ஸ் எக்கனாமிக்ஸ் அஸ் த சயின்ஸ் ஆஃப் வெல்த் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது என்ன சொல்கிறேன்னா ஒரு சயின்ஸ் ஆஃப் வெல்த் அறிவியல் சார்ந்த செல்வமாக என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு இ எக்ஸ்பிளைன்டு அவு நேஷன்ஸ் வெல்த் இஸ் கிரியேட் அண்ட் இன்க்ரீஸ்டு ஒரு நாட்டை ஒரு நாட்டுடைய எக்கனாமிக்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் ஒரு நாட்டுடைய வளர்ச்சி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அதில் முதல்ல எதை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்த்தியும் வெல்த் தான் நம்ம என்ன பண்ண அதிக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு இ கான்சிட் தட் இண்டிவிஜுவல் இன் சொசைட்டி வான்ஸ் டு ப்ரொமோட் இஸ் ஓன் அகைன் அண்டு திஸ் ப்ராசஸ் இஸ் கைடு அண்டு லெட் பி அண்ட் இன்விசிபிள் அண்ட் இஸ் ஸ்டேட் தட் எவ்ரி மேன் இஸ் மோட்டிவ்டு பை த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் த மீன்ஸ் ஆஃப் தட் ஈச் பர்சன் ஒர்க் ஃபார் இஸ் ஓன் குட் ஒவ்வொரு நபரும் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களையோ அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்களே என்ன பண்ணுவாங்க உற்பத்தி செய்வாங்க அப்படி உற்பத்தி செய்யும்பொழுது நாம் எதற்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுடைய செல்வத்துக்கு தான் நம்ம அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு கவர்மெண்ட் அப்படின்றது எதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வங்களை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணாவே மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்தால் ஒரு நாட்டுடைய எக்கனாமிக் க்ரோத் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதிக அளவில் எதற்கு இம்பார்ட்டன்ஸ் தராருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் வெல்த்துக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் தராரு ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம்